வணக்கம் சுருக்கம் ஓமிக்ரான் கட்டுப்பாடு ஸ்டாலின் இன்று ஆலோசனை தமிழகத்தில் ஒமிக்ரான் பாதிப்பு முப்பத்தி நான்கு பேருக்கு கண்டறியப்பட்டுள்ளது இதில் மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் மேலும் இருபத்தி நான்கு பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் ஒமிக்ரான் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதல்வர் ஸ்டாலின் உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசிக்கிறார் கூட்டத்தில் தடுப்பூசி பணிகளை தீவிரப்படுத்துவது கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் ஐந்து மாநில சட்டசபை தேர்தல் ஒமிக்ரானால் பாதிக்கப்படுமா உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் கோவா உத்தரகண்ட் மணிப்பூர் மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது அதற்கான பணிகள் துவங்கப்பட்டுள்ளது நாட்டில் ஒமிக்ரான் பரவல் வேகம் எடுத்துள்ள நிலையில் மூன்றாம் அலைக்கு வாய்ப்புள்ளது இதை கருத்தில் கொண்டு தேர்தலை தள்ளி வைக்கலாம் என உபியில் உள்ள அலகாபாத் ஹைகோர்ட் அறிவுறுத்தியது பேரணி பிரச்சார கூட்டங்கள் நடத்துவதை தடுக்க இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் வலியுறுத்தினர் கோவிட் தொற்று காரணமாக சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் தற்காலிக சட்டசபை இயங்கி வந்தது ஜனவரி ஐந்தாம் தேதியில் நடக்கும் சட்டசபை கூட்டம் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தர்பார் மண்டபத்தில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது கோவிட் காரணமாக இடைவெளி விட்டு அமைச்சர்கள் எம்எல்ஏக்களின் இருக்கைகளில் சில மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேஜையில் டேப் பொருத்தப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் தலைவர் அமர ஒரே இருக்கை வழங்கப்பட்டது இதில்தான் ஸ்டாலின் துணைத் தலைவராக துரைமுருகன் அமர்ந்து சட்டசபையில் பங்கேற்றனர் இப்போது முதல்வர் ஸ்டாலினுக்கு உள்ளது போலவே எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு தனி இருக்கை அமைக்கப்பட்டு வருகிறது இது பழனிசாமிக்கு கௌரவமா அல்லது தலைவர் பன்னீர்செல்வத்தை பிரிக்கும் முயற்சியா என்பது போகப்போகத்தான் தெரியும் என தொண்டர்கள் கூறுகின்றனர் ஆயுள் கைதிகளை முன்கூட்டியே விடுவிக்க ஆய்வுக்குழு ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி ஆதிநாதன் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழுவை அமைத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் பத்து முதல் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை முடிந்த ஆயுள் தண்டனை கைதிகள் வயது முதிர்ந்த தீராத நோயுற்ற மற்றும் மனநலம் குன்றிய சிறைவாசிகள் நிலையை மனிதாபிமான அடிப்படையில் கருத்தில் கொண்டு அவர்களின் முன் விடுதலைக்கு உரிய பரிந்துரையை இக்குழு வழங்கும் இக்குழுவில் மனநல மருத்துவ இயக்குனர் மருத்துவ கல்வி இயக்குனர் சிறைத்துறை தலைமை நன்னடத்தை அலுவலர் உளவியலாளர் மூத்த வழக்கறிஞர் சிறைத்துறை அலுவலர் இடம்பெறுவர் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக மோட்டார் வாகன விதிகளில் வரைவு திருத்தங்களை உருவாக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது பஸ்ஸில் பயணிக்கும் ஆண் பயணிகள் ஆபாசமான செயலை செய்தாலோ உற்று பார்ப்பது விசில் அடிப்பது கண் சுமற்றுவது மற்றும் புண்படுத்தும் செய்கைகளில் ஈடுபட்டால் அது குற்றமாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எச்சரிக்கைக்கு பிறகும் பெண் பயணிகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்களை டிரைவர் கண்டக்டர் பஸ்ஸில் இருந்து இறக்கிவிடலாம் அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கலாம் லட்சம் ரூபாய் மோசடி திமுக நிர்வாகி மீது புகார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த வி சி பகுதியில் ஹோட்டல் நடத்தி வருபவர் விஜயன் தொழிலதிபரான திமுக நிர்வாகி எழில்வாணன் என்பவரிடம் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் என ஐம்பது லட்சத்துக்கு சீட்டு கட்டி வந்தார் முழு பணத்தையும் விஜயன் கட்டிவிட்டார் சீட்டு முடிந்ததும் எழில்வாணன் பதினைந்து லட்சம் ரூபாய் வழங்கினார் அதன் பிறகு பணம் கேட்டபோது பல மாதங்கள் இழுத்தடித்தார் இதற்கிடையில் கடன் சுமையிலிருந்து விஜயன் அக்டோபரில் தற்கொலை செய்து கொண்டார் எழில்வாணன் வீட்டுக்கே சென்று விஜயன் மனைவி தேவி தகராறு செய்தார் கடனை அடைக்க பணத்தை கேட்டார் நீ யார் என்றே எனக்கு தெரியாது என எழில் தேவி ராணிப்பேட்டை போலீசிடம் புகார் அளித்துள்ளார் சீட்டு கட்டியதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பித்தார்